வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பகிர மாதிரிங்கன்னா, அதை அதோட நம்ம சேனல்ல இதை விட வேற வேற லெவலான பெயிண்டிங்ல நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்துட்டு இது என்னங்க இன்னைக்கு போறது பெயிண்டிங், இது சும்மா டுட்டோரியல் தான், இதோட வேற லெவலான சூப்பர் சூப்பர் பெயிண்டிங்லாம் இருக்கு. நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரும் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் பாடப்படி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த சேனல்ல விவேகானந்தரோட பெயிண்டிங் சூப்பர் வேற லெவலான பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், நாளைக்கு அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். மறந்துடாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த விவகாரம் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எந்த கவலையெல்லாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றிகள், நன்றிகள். வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பகிர்வு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தாரு என்னென்னா, நீங்கள் வேகமாக போடுறீங்க, கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இதுக்கு தகுந்த நீங்கள் வரையறதுக்கு தகுந்தமான எனக்கு ஒரு டுட்டோரியல் போடுங்கன்னு போட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி கலர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு சொல்ல முடியாது, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை இந்த மூன்று கலரையும் கலந்து லைட்டாக சுற்றி வர இரண்டு கன்னத்துலேயும் லைட்டாக ஒயிட் இடம் விட்டு, நெத்தியும் லேசாக ஒயிட் இடம் விட்டு, இந்த தாடை அதுக்கு லைட்டாக ஒயிட் விட்டுட்டு சுற்றி வர நம்ம இப்போ கலந்த கலரை இதில் அப்ளை பண்ணணும். இது வந்து சாண்டல் கலர். அடுத்து அதோட லேசாக ரெட்டை கலந்து மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணணும். இப்போ நான் பண்ண மாதிரியா அதே மாதிரி கொஞ்சம் லேசாக அந்தந்த இடத்துல நீ பார்த்தாலே புரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. முதலே பண்ணதோட இது லேசாக கொஞ்சம் அது உரத்தில் வைக்கணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணும். ஸ்லோ மோஷன் காமிச்சிருப்பேன், ஆனால் காமிக்க முடியலை, ஏன்னா எனக்கு எம்பி பத்தாது. அடுத்து லைட்டாக ரெட்டை வாயில் வச்சுட்டு காய விட்டுணும். அதை அடுத்து ப்ரௌன் கலர் எடுத்து லெஸ் லெஸ்ஸாக வரைஞ்ச மாதிரி அந்த ஒரு ஸ்கெட்சு அதில் வச்சிடணும். ஒரு லெஸ்ஸும் லெஸ் லெஸ்ஸாக அந்த ஓரத்துக்கு தகுந்த மாதிரி மழை பண்ண மாதிரி லெஸ் லெஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம லெஸ்ஸாக தண்ணி தொட்டு அதை அப்படியே ஸ்மெச் பண்ணிடணும், வாஷ் பண்ணிடணும். நல்லா தண்ணி தொட்டு நல்லா எடுத்துட்டு தெரியாமல் அழகாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்ணுக்கு வந்து பிளாக் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக க்ரீனாக வச்சுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண பிளாக் இருக்கு, ப்ரௌனில் லைட்டாக பிளாக்கை கலந்துட்டு சுற்றி வர நம்ம வரைஞ்ச மாதிரி சுற்றி வர கொடுத்துக்கணும். லாஸ்ட் கொட்டிங்க தான் சும்மா லேசாக வச்சுட்டு லேசாக ஸ்மெச் பண்ணிட வேண்டியதான், வாஷ் பண்ண வேண்டியதான் தண்ணி தொட்டுக்கிட்டு. கொஞ்சம் லைட் லைட்டாக டார்க் ஏற்றிக்கிட்டே இருந்தால் தான், டார்க்கும் லைட்டும் இருந்தால் ஃபாலோ ஒன் அறுக்குன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா சுற்றி வர அழகாக பண்ணிட்டோம், அது அந்த ரெண்டு சைடும் நல்லா முழு முழு இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் முழு முழுன்னு தெரிகிறது, நல்லா ஸ்மெஜ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கண்ணுக்கு அப்படியே போயிடணும். கண்ணாக இப்போ இது வாய்க்கு போவோம். வாயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். கீழே மட்டும் லைட்டாக ஒயிட்டை கலர் ஒயிட்டை வச்சு நல்லா அதை கொஞ்சம் ஸ்மெச் பண்ணுவாக்கில் கீழே அந்த லைட்டிங்காக தெரியும். நடுவில் இடைவெளியை வந்து பிளாக் வச்சு பிரித்து விட்றணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக ஒயிட்டை வச்சு கொஞ்சம் பிரிச்சிட வேண்டியதான் அந்த லைட்டிங்காக. லைட்டாக ரெட்டை வச்சு சும்மா லெஸ் லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் உடனே பிளாக்கில் பிளாக் பிளாக் இல்லை பிளாக் பிளாக்கில் பார்த்தோம் பிளாக் மாதிரி தான் தெரியும், ஆனால் பிளாக்கில் லைட்டாக ப்ரௌனையும் ப்ளூவையும் எடுத்து கலந்து பண்ணியிருந்தேன். சும்மா லெஸ் லெஸ்ஸாக அதேமாதிரி அழகாக பண்ண வேண்டியதான், லிஸ்ட் பண்ணிவிட்டு. இது டுட்டோரியல் தான், இதோட வேறு லெவலான பெயிண்டிங் இருக்குது. பக்கம் மேலே கார்டு கொடுத்துருமே, டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க் கொடுத்துருமே, உங்களுக்கு தேவையான பெயிண்டிங் பார்த்துங்க. அப்புறம் புருவத்தில் லைட்டாக வெள்ளையையும் பச்சையும் கலந்துட்டு லேசாக இது பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சும்மா சூப்பரான மனித உருவத்திற்கு மனித முகத்திற்கு தகுந்த கலர் எப்படி கொடுப்பதுன்னு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான கலர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச், மஞ்சள், வெள்ளை, சிகப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன். பெயிண்டிங்ஸ்னால் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதோட ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் மேலே கார்டு கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா மேலே ஒவ்வொரு கார்டு வரும், அதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன பிடிக்கும்னு பார்த்து. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.